வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, ரன் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்தமாரி மினி ஸ்டோரை ரன் பண்ணி அது ஓகே சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அப்கிரேட் பண்ணலாம். அதுக்கான ஒரு ஆன்லைன் ஸ்டோர் தான் இது. இந்த ஆன்லைன் ஸ்டோரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லித்தரப்பறேன். இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ஃப்ரண்ட் எண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம பேக்கெண்டில் என்னென்னலாம் நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது என்னுடைய ஸ்டோரு. இப்போத்திங்கன்னா பில்டு பண்ணியிருக்க ஸ்டோரு. இந்த ஸ்டோரில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் இருக்கும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், ஆன்டிவைரஸ், ரிபர்பிஸ் டெஸ்க்டாப், ரெண்ட் சர்வர், ஆன்டிவைரஸு, அப்புறம் சர்வீசஸ்ஸு, அக்கௌண்டிங், பில்டிங் சாஃப்ட்வேர்ஸ், இந்த மாதிரி நான் நிறைய கேட்டகரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ஐட்டம் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட அந்த ஸ்கீம் பொறுத்து நான் வந்து 10,000 ஐட்டம் லோட் பண்ணி செக் பண்ணிட்டேன். இதனுடைய ஸ்பீடு எந்த வகையிலும் எனக்கு ட்ராப் ஆகவே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நான் ஆள்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல சர்ச்சில் இப்போ நான் K7 கொடுத்தேன்னா K7 மட்டும் எனக்கு இமிடியேட்டாக வியூ ஆகும். அதே மாதிரி நான் வந்து எந்த விஷயம் வேணும், இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து பிஸ்னஸ் ERP சாஃப்ட்வேர் வேணால் BIS போட்டெல்லாம் வந்துடும். இப்போ டிஜிகார்ட் எனக்கு சாஃப்ட்வேர் வேணும்னா DIG போட்டிங்கனால வந்துடும். இந்த மாதிரி குயிக்லி சர்ச்சிங் ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் ஒரு ஆன்டிவைரஸ் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஒரு ஆன்டிவைரஸ் நான் இது பண்ணிவிட்டு ஆட் டு கார்டுன்னு கொடுத்துட்றேன். ஆட் டு கார்டு கொடுத்தோடனே இந்தமாரி எனக்கு கார்டில் ஆட் ஆகிக்கும். இதில் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம், டீக்ரீஸ் பண்ணலாம், உங்களுக்கு எத்தனை குவான்டிட்டி வேணும் அப்படின்றத பொறுத்து. ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து லாகின் பண்ணி ப்ராப்பராக வந்து ஆர்டர் கொடுக்கறது ஒரு மெத்தட் இருக்குது. அப்படி இல்லைன்னா கீழே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட் அக்கௌண்ட்டும் இருக்குது. ஓகேங்களா. இப்போ நான் ஐட்டம் ஆட் பண்ணிட்டேன். கூடுதலாக ஏதாவது ஐட்டம் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தான் நான் இன்னொரு ஐட்டம் ஆட் பண்ணுறேன். இதுமாதிரி மல்டிபிள் ஐட்டம்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ண உங்களுக்கு இங்கே கார்டில் ஆட் ஆகிட்டே வரும். இப்போ நான் வந்து அட்ரஸை ஃபில் பண்ணுறேன். இப்போ தான் மீடியா ஜங்ஷன், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாமே போட்டுட்டேன். இங்கே லொக்கேஷன்ஸில் நான் கிளிக் பண்ணிவிட்டு விழுப்புரம் சிட்டி அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே மூணு ஆப்ஷன் வருது. ஒன்று இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ், டெலிவரி சார்ஜஸ், நோ நீட் சப்போர்ட், அதாவது அவங்களே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க COT அப்படின்னா அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் நான் கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த சார்ஜஸ் வந்து ஆட் ஆகிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் ஆட் ஆகிக்கும். அதே டெலிவரி சார்ஜஸ் கிட்டத்தட்ட அதேமாரி தான். நோ நீட் சப்போர்ட் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா இங்கே சார்ஜஸ் வந்து ஜீரோ ஆகிடும். ஓகேங்களா, எந்த சார்ஜஸும் ஆட் ஆகாது. அதேமாரி உங்களுக்கு ஆர்டர் நோட்ஸ் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் நோட்ஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், குயிக்லி நீடட் ஏதோ ஒரு சின்ன கண்டென்ட்டை நீங்கள் போட்டுட்டு ஜஸ்ட்டு வந்து ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்னு கொடுத்துட்றீங்க. இதில் ரெண்டு பாப்பப் வருது. ஒன்று வந்து கண்டினியூ இன் சைன்இன், நீங்கள் ப்ரீவியஸாக சைன்இன் பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கண்டினியூ டு சைன்இன் இருக்கும். இப்போ நான் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மெத்தட்லேயும் காப்புறேன், இன்னொரு மெத்தட்லேயும் காமிக்கிறேன். இப்போ நான் cholanrj@gmail.com gmail.com அப்படின்னு கொடுத்துட்றேன். பாஸ்வேர்டு கொடுத்துட்றேன். பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஸோ லாகின் கொடுத்துட்றேன். ஸோ லாகின் கொடுத்த உடனே பாருங்கள், இங்கே மேலே ராஜான்ற நேம் வந்துடும். இங்கே மை டேஷ்போர்டு, மை ப்ரொஃபைல், மை ஆர்டர்ஸ்னு இருக்கும். மை ஆர்டர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த கஸ்டமர் என்னென்ன ஆர்டரெல்லாம் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க, அதனுடைய ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே வரும். இதில் எதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது, ஓகேங்களா, எதெல்லாம் டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்றத இங்கே பார்க்கலாம். ஸோ பேக் டு ஹோம்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ஸ்க்ரீனு உங்களுக்கு விசிபிள் வந்துடும். ஓகே, இப்போ சைன்இன் பண்ணியாச்சு. ஆர்டரை எப்படி ப்ளேஸ் பண்ணுறோன்னா, இப்போ ஜஸ்ட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்றோம். ஏற்கனவே பார்த்த மாதிரி விழுப்புரம் சிட்டின்னு சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ நோ நீட் சப்போர்ட். இங்கே வந்து உங்களுக்கு உங்களுடைய கொரிஸ் போட்டுடுறீங்க, செக் அவுட் கொடுத்துட்றீங்க. செக் அவுட் கொடுத்தோன்னே ஆர்டர் ஆன் டெலிகிராம். இப்போதைக்கு நான் வந்து எத்தனை கேட்வே இருக்குன்னா கிட்டத்தட்ட 17 கேட்வே இருக்குது, பேமெண்ட் கேட்வே. அதில் வந்து மெயினாக ஆர்டர் ஆன் வாட்ஸ்அப், ஆர்டர் ஆன் டெலிகிராம். வாட்ஸ்அப் பொறுத்தவரை என்ன ஆகும்னா, அது வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி எனக்கு சேட் பண்ணுற மாதிரி, ஆர்டர் வந்து ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் டெலிகிராம் பேக் அண்டில் என்ன ஆகும், ஜஸ்ட்டு ஒன் கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, பாருங்கள் யுவர் ஆர்டர் பிளேஸ்டுன்னு வந்துருச்சா, இங்கே பாருங்கள் எனக்கு நோட்டிஃபிகேஷனே வந்துடும். ஸோ இமிடியேட்லி நோட்டிஃபிகேஷன் வந்துடும், ஆர்டர் டீட்டெயில் வந்துடும். ஓகேங்களா. அதே மாதிரி உங்களுக்குமே இந்த யுவர் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம், இல்லை ரிட்டன் டு ஷாப். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன பார்த்துங்க, நம்ம வந்து ஒரு ரெகுலர் கஸ்டமராக இருந்து நம்ம ஆர்டர் கொடுக்குறத பார்த்தோம். இப்போ நான் இதை லாக் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ லாக் அவுட் போயிட்டு இப்போ ஒரு ஆர்டினரி பர்சனாக, ஓகேவா, கெஸ்ட்டாக ஆர்டர் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம்.
இப்போ நான் இந்த சாஃப்ட்வேரில் இன்னொரு ஆப்ஷன் காமிக்கிறேன். இந்த இதை நீங்கள் பாப்அப் வியூ பண்ணி பார்க்கலாம். இந்த கண்ணு மாதிரி இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி உங்களுக்கு அழகான ஒரு டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்துடலாம். எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்றது இங்கே வந்துடும், ஓகேங்களா. இங்கே ஆட் டு கார்ட், குவான்டிட்டி எல்லாமே வந்துடும். இதிலே வேரியன்ஸும் ஆட் பண்ணலாம். இப்போ நான் இந்த மென்ஸ் வேர் இருக்குன்னா அவங்க வந்து ட்ரெஸ்ஸோடைய சைஸ் வைஸ் ரேட்டு வச்சுருப்பாங்க, அப்போ வந்து அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். வேரியன்ஸ் சப்போர்ட்டட் உண்டு. அதேமாரி மளிகை கடைன்னா 1 லிட்டர், 1/2 லிட்டர், 250 கிராம், 100 கிராம்னு அதுமாரி வேரியன்ஸ் ப்ராடக்டோடைய இதுவும் வந்து இங்கே வேரியண்ட்டுன்னு ஆட் பண்ணி வந்துடும். இது வந்து இந்த பாப்அப் வந்து ப்ராடக்டோட பாப்அப், ஓகேங்களா. பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ஆடை கொடுத்துட்றீங்க. ஆடை கொடுத்துட்டு சேம் இங்கே கிளிக் பண்ணி வேறு ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணுறாங்க. அதர் சிட்டி, அதாவது நான் விழுப்புரத்துலேருந்து ரன் பண்ணுறதுனால நான் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ அதர் சிட்டின்னு போது ரெண்டே ஆப்ஷன் தான், ஒன்று இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் அல்லது நோ நீட் சப்போர்ட். நோ நீட் சப்போர்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இமெயிலில் கீ அனுப்புங்க இல்லை மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குயிக் நோட்ஸ் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு செக் அவுட் கொடுக்குறோம். செக் அவுட் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்தமாரி பாப்பப் போகிறோம். ஏன்னா நம்ம சைன் அவுட் பண்ணிட்டோன்றதுனால இந்த பாப்பப் போகிறது. நான் என்ன பண்ணுறேன், சைனின் எல்லாம் பண்ணல, எனக்கு இமீடியட்டாக ஒரு ஆர்டர் வேணுன்றதுனால கண்டினியூஸ் கெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஆர்டர் டெலிகிராம் அப்படின்னு கொடுத்துறேன். ஆர்டர் இங்கே வந்த அடுத்த செகண்டே எனக்கும் இங்கே மெசேஜ் வந்துடும், ஓகேங்களா. சூப்பர். இப்போ நான் பேக் டு ஆஃபீஸ். இப்போ நீங்கள் இதுவரை பார்த்ததெல்லாம் ஃப்ரண்ட் எண்ட். பேக் எண்டில் இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஃப்ரண்ட் எண்டில் மிஸ் பண்ண விஷயத்தை சொல்லிடுறேன். இதை நீங்கள் வியூ பண்ணுற மெத்தடும் மாற்றிக்கலாம். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வியூவும் வரும், ஓகேங்களா. அதே மாதிரி ப்ரைஸ் ஐ டு லோ, லோ டு ஐ அப்படின்னு கொடுத்துருவோம். லோ டு ஐனா லோ ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு என்னென்ன இது இருக்குன்றதை காமிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 ரூபான்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் சர்வீஸ் 1 ரூபா கிடையாது. நீங்கள் என்ன ப்ராப்ளம்ன்றதை நாங்கள் ஃபோன் பண்ணி பேசி உங்களுக்கு அதற்கான கொட்டேஷன் கொடுப்போம், எஸ்டிமேட் கொடுப்போம், ஓகேங்களா. அதனால் 1 ரூபீன்னு போட்டிருக்கேன். ஸோ மினிமம் சார்ஜஸ் மட்டும் போட்டிருக்கோம் இங்கே. இப்போ கம்ப்யூட்டர் சர்வீஸோ லேப்டாப் சர்வீஸோ இல்லை நெட்ஒர்க் சர்வீஸோ எது நீங்கள் புக் பண்ணாலும் அதை வந்து அதனுடைய மினிமம் சார்ஜஸ் மட்டும் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹை டு லோ இருக்குதுல, ஹையிலேருந்து லோ வர்றது. ஸோ இப்போ இதில் பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சோம் இல்லையா, ஆட் டு வேரியன்ஸ்னு ஒன்று இருக்கு பாருங்கள். இப்போ நான் ஆடை கொடுக்குறேன். வேரியன்ஸ் எப்படி வேரியன்ட் மாறுது, நான் கிளிக் பண்ணி 16 GB ரேமை சூஸ் பண்ணும்போது நார்மலாக 9500, 16 GB ரேமை சூஸ் பண்ணும்போது 10500. இந்த மாதிரி வேரியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மொபைல் ஷாப்பு எலக்ட்ரானிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வேரியன்ஸ் ஆஃப் டைப்பு, ஓகே. ஃப்ரண்ட் எண்டில் அவ்வளோதான் விஷயம். நீங்கள் எந்த கேட்டகரி வேணுமோ சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம், ஆர்டர் கொடுத்துக்கலாம், எல்லாமே பார்த்தாச்சு, பேமெண்ட் டேட்வே பார்த்தாச்சு. இப்போது பேக் எண்டு பார்க்கலாம். பேக் எண்டில் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்றதையும் பார்க்கலாம், ஓகே. இதுதான் பேக்கெண்டு. ஸோ இதனுடைய ஃபுல் ஸ்க்ரீனும் நான் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு டேஷ்போர்டு வந்துடுவோம். டேஷ்போர்டில் இன்றைக்கி மொத்தமாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஸ்டோரேஜ் எவ்வளோ, நம்மளுக்கு ஆர்டருடைய அந்த அனலைசிஸ் எவ்வளோ, டாப் ப்ராடக்ட் என்ன, நம்மளுக்கு மூவ் ஆகிருக்கக்கூடிய டாப் ப்ராடக்ட் என்ன, கீழே பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய ஆர்டருடைய ஹிஸ்ட்ரிஸ் வந்துடும். இங்கே வந்து குயிக்லி ஆடட் நியூ ப்ராடக்ட், நியூ ப்ராடக்ட் டேக்ஸு, நியூ ப்ராடக்ட் கேட்டகரி and a new product coupon, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ரீசெண்டாக குயிக்காக ஆட் பண்ணுறதுக்கு, இப்போ ஐட்டத்தை குயிக்காக ஆட் பண்ணுறதுக்கு, இது வந்து உங்கள் ஸ்டோரேஜ் லிங்க்கை ஷேர் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் லிங்க்கை வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண முடியும். இல்லைனா காப்பி லிங்க் கொடுத்துட்டு இந்த காப்பி லிங்க்கை நீங்கள் QR கோடாக ஜென்ரேட் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலான்னா கஸ்டமருக்கு அனுப்பிடலாம். ஸோ எத்தனை ப்ராடக்ட் இருக்குது, எவ்வளோ அதன் ப்ராடக்டோட வேல்யூ, மொத்தம் எத்தனை ஆர்டர் நம்மளுக்கு ப்ளேஸ் ஆகிருக்கு, ஓகேவா. ஸ்டோர் அனலைசிஸ், இது வந்து மந்த்லி வைஸோ இல்லை வீக்லி வைஸோ நீங்கள் ஸ்டோருடைய அனலைசிஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். எத்தனை வியூஸ் வந்திருக்குது, ஓகேங்களா, அது எல்லாமே இங்கே காமிக்கும். அனலைஸ் சேட், எந்த ஐட்டம் வந்து உங்களுக்கு அதிகம் மூவ் ஆகிருக்கு அப்படின்றதையும், யார் எந்தெந்த ப்ரௌசர்லேருந்து உங்கள் டிவைஸ் எதுலேருந்து பார்த்துருக்காங்க, ப்ரௌசர் எதுலேருந்து பார்த்துருக்குறாங்க, ஆண்ட்ராய்டு எது, ஆண்ட்ராய்டு எது, விண்டோஸ்லேருந்து பார்த்துருக்காங்களா, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம இங்கே பார்த்துக்கணும். அடுத்தது ஆர்டர், இதுதான் நம்ம வந்து ஆர்டரு. ஸோ இதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ பெண்டிங் ஆர்டர் வியூ பண்ணி பார்க்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு, இப்போ டெலிவரிக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இங்கே டெலிவரி கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே டெலிவரின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். இங்கே ரிசிப்ட்டு அண்டு ப்ரிண்ட்டு, ப்ரிண்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் லோக்கல் ப்ரிண்ட்டு என்ன ஆப்ஷன் இருக்கோ அந்த ப்ரிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். ரிசிப்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா பாருங்கள், ரிசிப்ட் வந்து அந்த ப்ரிண்ட்டரோட ஏற்ற மாதிரி வந்துடும். நான் ப்ரிண்ட்டு கொடுத்தோன்னே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இதில் ப்ரிண்ட்டு வந்துடும், ஓகே. அடுத்தது தீம்ஸ். தீம்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக 7 டைப் ஆஃப் தீம்ஸ் இருக்குது.
இதில் வந்து எந்தெந்த கலர், இப்போ எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு, க்ரீன் கலரோ இல்லை ப்ளூ கலரோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலரோ ஆரஞ்சு கலரோ, என்ன கலர் உங்களுக்கு வச்சா நல்லாயிருக்குன்றத எப்படி வியூ இருக்குன்றதையும் உங்களுக்கு இங்கே வந்து விசிபிள் காமிக்கும். ஓகேவா? உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான தீம்ஸ், இது 7 தீம்ஸில் நீங்கள் எந்த மெத்தடில் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கான கலரையும் நீங்கள் செட் பண்ணி ஜஸ்ட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். அடுத்தது ஸ்டாஃபு ரோல். ரோல் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது டெலிவரி பாய்க்கு ஒரு ரோலு, அவர் அவருடைய மொபைல்லே லாகின் பண்ணி என்னென்ன ஆர்டர் வந்திருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கான ஆப்ஷன், அவர்களுக்கான ரைட்ஸ், யூசர்ஸ், நியூ யூசர் க்ரியேட் பண்ணி அவருக்கான ரைட்ஸை வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு நியூ யூசர் அவர் வந்து எந்த ரோலில் வரும், ஃபஸ்ட்டு ரோல் அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணணும். லாகின் எனபிளானா எஸ் இல்லை எனபிள் பண்ணிங்கன்னா அந்த லாகின் எனபிள் ஆகிக்கலாம். ஸோ அவங்க அவங்களுக்கு, உங்கள் ஸ்டாஃப் இருக்காங்க அவங்க அவங்களுக்கு தனித்தனி லாகின் கொடுத்து இந்த இதை வந்து மேனேஜ் பண்ண முடியும். அடுத்தது ஷாப்பு, ரொம்ப முக்கியமானது. ப்ராடக்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, ஏற்கனவே நம்ம ஆட் பண்ண ப்ராடக்ட் எல்லாம் இங்கே வியூ ஆகும். ஸோ கேட்டகரி, கேட்டகரினா நம்ம என்னென்ன கேட்டகரி, இப்போ அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர், ஆல்பம் சாஃப்ட்வேர், சிஎஸ்சி சாஃப்ட்வேர், இந்த மாதிரி என்னுடைய ரிலேட்டடாக போட்டிருக்கேன். உங்கள் பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி கேட்டகரின்றதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேக்ஸ், டேக்ஸ் வந்து மல்டிபிள் டேக்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து டேக்ஸை ஸ்பிளிட் பண்ணியும் போட முடியும். இப்போ தான் அதுக்கு 5% ஜிஎஸ்டி அப்படின்னா ஜிஎஸ்டி 2.5 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு அதை ஒரே ப்ராடக்ட்டுக்கு போடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்காக காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், எஸ்ஜிஎஸ்டின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். எஸ்ஜிஎஸ்டி 9% அப்படின்னு போட்டுக்கிறேன். இங்கேயும் நான் வந்து 9 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பாருங்கள், சிஜிஎஸ்டி இங்கே வந்து 9% கொடுத்துக்கிறேன். சாரி, 9% கொடுத்துட்றேன். ஸோ சிஜிஎஸ்டி எடிட் பண்ணுறதுக்கு திருப்பி நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ 9.9 போட்டுக்கிறேன், போட்டாச்சு. இப்போ அடுத்தது கூப்பன். கூப்பன் இப்போ தான் அதுக்கு வெல்கம் 24 ஒரு கூப்பன் இருக்குது, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு, சரியா? இப்போ பாருங்கள், இந்த ப்ராடக்ட்டில் இப்போ நான் K7 ஆன்டி வைரஸ் இருக்குல்லையா, அதை எடிட் கொடுக்குறேன். எடிட் கொடுத்து இந்த டேக்ஸுங்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் மேப் பண்ணி ஜஸ்ட்டு அப்டேட் கொடுத்துறேன். ஸோ ப்ராடக்ட் அப்டேட்டுன்னு ஒரு மெசேஜ் வந்துடும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, இதை அங்கே அப்ளை பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இங்கே லொக்கேஷன், நம்ம எந்தெந்த லொக்கேஷனுக்கெல்லாம் சர்வீஸ் கொடுக்குறோமோ அதை இங்கே ப்ளஸ் கொடுத்து மல்டிபிள் லொக்கேஷன்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த லொக்கேஷனுக்கு என்னென்ன சார்ஜஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம இங்கேயே மேப் பண்ணிக்க முடியும். எப்படி நீங்கள் ஜிஎஸ்டியில் மல்டிபிள் ஆப்ஷனை ஆட் பண்ணிங்களோ அதே மாதிரி எவ்ரி லொக்கேஷனுக்கு இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ், டெலிவரி சார்ஜஸ், நோ நீட் சப்போர்ட், இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த செக்ஷன் கஸ்டமர். கஸ்டமர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமரோட டேட்டா இருக்குது, இந்தமாரி மல்டிபிள் கஸ்டமர்ஸோட டேட்டா எடுத்து அந்த டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் டெலிமார்க்கெட்டிங் பண்ணலாம். ரிட்டன் அவங்கள நம்மள ப்ராடக்ட் வாங்க வைக்கிறதுக்கான வேலைகளை நம்ம பண்ணலாம். ஸோ அது வந்து கஸ்டமர் அந்த ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிக்கலாம். பிளான்ஸ், இப்போ நான் கரண்ட்லி இருக்க மொத்தம் 4 பிளான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்று ஜீரோ பிளானில் வந்து பார்த்திங்கன்னா 100 MB வரையும் அலோடு, 10 ப்ராடக்ட்டு, 1 ஸ்டோரு, 2 யூசர் வரையும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே வந்து இயர்லி பிளான் பார்த்திங்கன்னா 100 ப்ராடக்ட் வரையும் வச்சுக்கலாம், 5 ஸ்டோர் வரையும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், யூசர்ஸ் வந்து 5 யூசர். அதே மாஸ்டர் பிளானில் வந்து 5000 பர் இயரு, இதில் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ஐட்டமும் 10 ஸ்டோரும் அன்லிமிட்டட் யூசர்ஸும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ யூசர்ஸும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து ரீசேலருக்குன்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். ரீசேலர் கஸ்டம் டொமைன், சப் டொமைன், ஷிப்பிங் மெத்தடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ராக்ரெசிவ் வெப் ஆப், அதாவது இந்த ஆப், இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எந்த டிவைஸில் பார்த்தாலும் அந்த டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரியே அது ஆப்ஷன் மாறிக்கும். ஓகேவா? இப்போதைக்கு நான் இருக்கக்கூடிய அந்த பிளான் வந்து மாஸ்டர் பிளான். ஸோ அதனுடைய டீட்டெயில் தான் இங்கே இருக்குது. அடுத்து ரெஃபரல் ப்ரோக்ராம். ரெஃபரல் ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் மூலயமா ஆர்டர் வந்ததுன்னா அது ரெஃபர் பண்ணுறவங்களுக்கான பெனிஃபிட்டு நம்ம வந்து இங்கே அவங்களுக்கு பே அவுட்டு எல்லாமே பண்ணலாம். ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டோர் செட்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டோர் செட்டிங்ஸில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா எந்த ஏரியா, அதனுடைய லோகோஸு, பிராண்ட் செட்டிங், ஸ்டோர் செட்டிங், பேமெண்ட் செட்டிங்ஸ். இப்போ ஸ்டோர் செட்டிங்கில் பாருங்கள், உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி லிங்க் இருக்குது. ஓகேவா? தேர்ட் பார்ட்டி லிங்க்கு வந்து நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம்.
நீங்கள் மாஸ்டர் பிளான் 5000 பர் இயர் பிளான் வரும்போது நீங்கள் டொமைன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டொமைன் சப் டொமைன் அந்த, இப்போ நீங்கள் ஏற்கனவே வெப்சைட் வச்சுருங்க, இது சப் டொமைனாக போடணுனாலும் டொமைனாக போட்டுக்கலாம். டொமைன் போட்டிங்கன்னா டொமைன் வந்து கஸ்டம் டொமைன் போட்டு அதனுடைய இதை போட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஸ்டோர் லிங்க்கு தான் நான் டிஃபால்ட்டாக வச்சுருக்கேன். நீங்கள் டொமைன் வச்சுருந்தீங்கன்னா டொமைன் போட்டு இது ரீடைரக்ட் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அடுத்தது ஸ்டோர் கஸ்டம் ஜேஜே மெட்டாவுடைய கீவேர்ட்ஸ், அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் வந்து அது சாட் ஜிபிடியில் கேட்டிங்கனாலே கொடுக்கும். அதுக்கான மெட்டா இமேஜஸ் எல்லாம் போட்டு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பேமெண்ட் செட்டிங்ஸ், வெரி வெரி யூஸ்ஃபுல். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரன்சி இதை எல்லாமே போட்டுக்கிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் மூணு பேமெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன், சிஓடி, டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப். இது தவிர்த்து பார்த்திங்கன்னா பேபாலு எல்லாமே இருக்கும். இந்தியனுக்கு ஏற்ற மாதிரி ரேசர் பேடிஎம் இதெல்லாம் இந்தியன் இதில் வரும். கேஷ் ஃப்ரீன்னு ஒன்று இருக்கும், இன்டர்நேஷ்னல் இதுவும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ எல்லா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 18 மேற்பட்ட கேட்வேஸ் இருக்குது. நீங்கள் எந்த கேட்வேல வந்து நீங்கள் டேஷ்போர்டு வச்சுருக்கீங்களோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா ரோசர் ஃபேயில் செக் பண்ணி பார்த்தேன், எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. இது வந்து இமெயில் செட்டிங், வாட்ஸ்அப் மெயில் செட்டிங் அண்டு வந்து எஸ்எம்எஸ் செட்டிங், பிக்சல் செட்டிங்ஸ், இது ரொம்ப முக்கியம். இது வந்து ஃபேஸ்புக்கிலேருந்து நம்ம அந்த செட்டிங் வந்து செட் பண்ணணும். ஃபேஸ்புக்கில் கொடுத்து அதனுடைய பிக்சல் ஐடி கொடுத்து பண்ணிங்கன்னா இது வந்து இங்கே வரக்கூடிய கஸ்டமர், இதை விசிட் பண்ணுற எல்லா கஸ்டமருக்கும் ரீடைரக்டு லுக்கலைக் ஆடியன்ஸ் டார்கெட் எல்லாமே பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோகிரசிவ் வெப் ஆப்போட செட்டிங்ஸ். இது வெப்புக்கோட செட்டிங்ஸ் வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது எந்த ஆக்டிவிட்டீஸ்னா இருந்தாலும் உங்களுக்கு மெசேஜ் வர்ற மாதிரி, அதேமாரி வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணால் உங்களுக்கு சேட்டிங் இது வர்ற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பு, ஓகேங்களா? ஷாப்பில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த மல்டிப்புள் டேக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், அதையும் ஒரு ஆட் பண்ணி பார்த்துடலாம். கூப்பன் வந்து எப்படி அப்ளை பண்ணால் என்ன நடக்குன்றதையும் இப்போ நான் ஃப்ரண்ட் எண்டில் பார்த்துட்டு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் கிளிக் பண்ணிவிட்டு F11 கொடுத்துட்றேன், இங்கே ஒரு ரெஃப்ரெஷ் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம அங்கே ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கோன்றதுனால இங்கே ஒரு ரெஃப்ரெஷ் கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்து ஆன்டிவைரஸை கிளிக் பண்ணி ஆட் டு கார்டுன்னு கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் SGST-யும் CGST-யும் உங்களுக்கு ஆட் ஆகிக்கும், ஆட் ஆகி அதனுடைய வேல்யூவும் இங்கே வந்துடும். இப்போது கூப்பனை ஆட் பண்ணுறேன், ஸோ கூப்பன் கொடுத்து அக்செப்ட் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள் கூப்பன் மைனஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் ஆகிட்டு இப்போ வழக்கம் போல் நீங்கள் வந்து என்ன லீடோ, லொக்கேஷன் விழுப்புரம் சிட்டி, இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் வேணா இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இங்கே டீட்டெயில்ஸ் எல்லாமே செட் பண்ணிவிட்டு செக் அவுட், கெஸ்ட்டுனா லாகின்னே பண்ண தேவையில்ல, ஆர்டர் ஆன் வாட்ஸ்அப், சாரி டெலிகிராம். ஸோ டெலிகிராமில் நோட்டிஃபிகேஷன், வெரி சிம்பிள். நீங்கள் வந்து ஒரு இகாமர்ஸ் வெப்சைட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க பிஃபோராக இந்தமாதிரி ஒரு ஷாப்பை ரன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இகாமர்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே கூடுதலாக சொல்ல மறந்தது வாட்ஸ்அப் சேட்டிங் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உண்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த ஆன்லைன் ஸ்டோருடைய டீட்டெயில்ஸு வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப மினிமம் சார்ஜ் தான், நீங்கள் ஒரு 2000 ரூபா பர் இயர்லேருந்து ஸ்பெண்ட் பண்ணி இல்லை மோர் தென் உங்கள் ஷாப் வந்து நல்லா க்ரோ ஆகிட்டுருக்குன்னா நீங்கள் 5000 ரூபா ஸ்கீமை சூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நான் அந்த லெவலில் தான் வச்சுருக்கோம். கஸ்டம் டொமைன் வேணுன்றவங்க நீங்கள் சேட் பண்ணி உங்களுடைய டொமைன் நேமு ரிஜிஸ்டர் பண்ணி இது பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.